கன்னியாகுமரி மாவட்டம் தாடிக்காரங்கோணம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டவருடன் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவர் சண்டையை தடுக்க முயன்ற காவலரை தாக்கிய போது அவர்களை பொதுமக்கள் நையப்புடைத்த சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாகர்கோவிலைச் சேர்ந்த இளைஞர்கள் சொர்ணபால் ஜெரின்ராஜ் இவர்கள் கீரிப்பாறை அருவியில் குளித்துவிட்டு தாடிக்காரங்கோணம் சந்திப்பில் மதுபோதையில் நின்றுள்ளனர். அப்போது அங்கு நின்றிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபருடன் அவர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தடுக்க சென்ற காவலர் விவேகானந்தர் என்பவரையும் தாக்கியுள்ளனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இரண்டு போதை இளைஞர்களையும் சரமாரி தாக்கினர். இதையடுத்து காவலரை தாக்கிய இரண்டு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.